ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொன்னால், வெள்ளரிக்காய், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நறுக்கி இது பொடி பொடியாக வச்சுக்கிட்ட மிளகு இல்லை தூள் மிளகாகவும் வச்சுக்கலாம், இந்துப்பு, தேங்காய், நெல்லிக்காய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். தயிர் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேங்காயும் இந்த நெல்லிக்காயும் அரைச்ச பேஸ்ட்டு இங்கே நான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது வெள்ளரி பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய், இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், இது கூட பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, இது கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது மிளகுத்தூள், இது இந்துப்பு போட்டுக்கிறோம். இது வந்து நெல்லிக்காய் சொன்னேன் இல்லையா. இப்போ ஏன் நெல்லிக்காய் நாம ஏன் இதில் சேர்க்குறோம், நெல்லிக்காய் ஏன் சேர்க்குறோம் இதில் வந்து? நெல்லிக்காய் வந்து சி விட்டமின் சொல்லுவோம், அது வந்து ஹெல்த் கான்சியஸ், அதுக்காக இதில் நெல்லிக்காய் சேர்க்குறோம். இப்போ இந்த நெல்லிக்காயும் தேங்காயும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, இந்த பேஸ்ட்டு, இந்துப்பு, மிளகு இதை சேர்த்துருக்கோம். இந்த நெல்லிக்காய் வந்து சுவையும் கொடுக்கும், அதுக்காகவும் இதை சேர்த்துக்கிறோம். இதில் அடுத்தது நமக்கு தேவையான அளவு தயிர், அது வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு தயிர் நிறைய தேவைன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இதை கலந்தாச்சுன்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடிங்க. இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. காலையில் டிஃபனோட, சப்பாத்தியோட, தோசையோட இதை எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா வெறுமனையே ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்லாங்க. சத்தான உணவுங்க இது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி வந்து கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி வந்து இப்போ ஜெயந்தி செய்கிறாங்க, அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபி வந்து கோடை காலத்துக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு ரெசிபி. இது வந்து வெஜிடபிள் சேலட்னு சொல்லலாம், பச்சடி தயிர் பச்சடின்னு கூட சொல்லலாம். அதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், தக்காளி, நெல்லிக்காய், தேங்காய், அப்புறம் இந்துப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் கலந்துக்கிறோம். கூட வந்து நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கீரை கொஞ்சம் கலந்துக்கிறோம். இது வந்து கோடை காலத்துக்கு ஏற்றது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை வந்து சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், இட்லி கூட சாப்பிடலாம், மற்றபடி உணவு கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை பற்றி அவங்க ஜெயந்தி சொல்லுவாங்க. இதோட இட்டம் இது வந்து காலை உணவாகவும் சாப்பிடலாம். பொதுவாக வந்து நமக்கு நோய் அணுகா விதிகள்ன்ற பற்றி தேரையர் வந்து ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின்கால் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி, நெய் உருக்கி உண்பவர்தான் பேருரைக்கில் போமே பிடின்னு சொல்கிறார். அப்போது சாப்பிடுகின்ற பொழுது தண்ணீரை நல்லா சுட வச்சு, நல்லா கொதிக்க வச்சு அந்த சுடுநீரை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கணும் சாப்பிடும் பொழுது. அப்புறம் வந்து தயிராக சாப்பிடாமல் தயிரில் நிறைய தண்ணீர் ஊற்றி மோராக பெருக்க வேண்டும், மோர் பெருக்கி மோராக சாப்பிட வேண்டும். அப்புறம் நெய்யை கட்டி நெய்யை சாப்பிடாமல் உருக்கி நெய்யை உருக்கி சாப்பிடணும். இப்படி யார் ஒருத்தன் சாப்பிட்டு வரானோ அவனுடைய பேர் உரைக்கில் அவனுடைய பேரை சொன்னால் போமே பிணி, பிணியானது நோயானது போய்விடும், ஓடி போய்விடும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் எதுக்கு இது இந்த இடத்துல நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த தயிர் வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த இந்த நம்ம இந்த இந்த காய்கறி பச்சடியில் தயிர் சேர்க்குறோம். ஏன் தயிர் சேர்க்குறோம்னா,
பொதுவாக வந்து சின்ன பசங்க தயிர் சாப்பிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து, 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மதிய நேரத்தில் அல்லது சாயந்தர நேரத்தில் வந்து இரவுலையோ தயிர் சாப்பிடக்கூடாது அப்படி என்பது நம்முடைய பழைய காலத்து பழக்கம். அது சித்த மருத்துவத்திலையும் ஒரு இதாக வச்சுருக்காங்க. அதனால தான் தேரையர் வந்து மோர் பெருக்கி அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த தயிர் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, மோராக சாப்பிடணும்னு சொல்கிறார். ஆனால் சில பேர் இருந்தாலும் நான் தயிர் சாப்பிட்டு தாங்க ஆகணும், எனக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாப்பிடணும். தயிர் சாப்பிட நவீன ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தயிர் வந்து ஒரு சிறந்த உணவுன்னு சொல்கிறாங்க. ஏன் தயிர் ஒரு சிறந்த உணவுன்னா, இந்த தயிரில் வந்து லேக்டோபேசிலஸ் என்கின்ற ஒரு பாக்டீரியா வந்து இருக்கிறது. அது வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தயிரில் நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த தயிரை வந்து நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான நல்லதை வந்து அது வந்து செய்யும். ஆனால் இந்த தயிரை வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எப்போவுமே பொட்டென்ஷியலான உணவு சாப்பிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சத்தான உணவு சாப்பிட்றது அப்படின்னா, நிறைய ஒரு வயிறு முட்டை சாப்பிட்றத விட பொட்டென்ஷியலான ஒரு உணவை நம்ம டிஷ்ஷை எடுத்துக்கிறது நல்லது. அதில் வந்து இந்த தயிர் கலந்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. தயிரை எப்படி சாப்பிடணும்னு கேட்டால், தயிரில் வந்து உப்பு போட்டு இட்லிக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம், இல்லைனா தயிரில் சர்க்கரை போட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து தயிரில் வந்து கொஞ்சோண்டு தேன் கலந்து அதை வந்து பிரெட்டோட கலந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு சிறந்த ஊட்டச்சத்தான ஒரு உணவு காலையில் இது தயிரை சாப்பிட்ணும்னு சொல்கிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிளட் சீரம்னு சொல்லலாம், நம்முடைய பிளட் சீரத்தில் வந்து ரத்தத்தில் பிளட் சீரத்தில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சில சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், வந்து காப்பர், மெக்னீசியம், வந்து அயன், பைகார்பனேட்டு, அயோடின், இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் வந்து 12 விஷயங்கள் இது வந்து பிளட் சீரத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று அளவுகளை இருக்கணும், அந்த அளவுகள் குறைகின்ற பொழுது நமக்கு வந்து வந்து பல பாதிப்புகள் உருவாகும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டவட்டத்தில் ஸ்பைனல் கார்டில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு திரவம் இருக்குது, அந்த திரவத்துலேயும் சில விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உடம்பில் வந்து பிளட்டில் என்னென்ன இருக்கணும், அப்புறம் வந்து உப்புகளுடைய அளவு எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு பிளட் சீரத்தில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் 12 வகையான ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்க வேண்டிய அளவுகள் சொல்கிறாங்க. இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா இயற்கையான பொருள்கள்லேருந்து கிடைக்குது. அதனால தான் நம்ம இயற்கையான காய்கறிகள், பழங்கள், இது மாதிரி விஷயங்களை நாம் வந்து நிறையா சேர்த்துக்கணும். நம்ம குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட உணவில் நிறைய நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பால், எலுமிச்சம்பழம், தக்காளி பழம், புளி, வினிகர், இந்த மாதிரி எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு வகையான ஆசிட்ஸ் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கெமிக்கல் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இந்த கெமிக்கலை நேரடியாக உண்ணாமல் நாம் என்ன செய்யணும்னா, இது மாதிரி இயற்கையான பொருளிலிருந்து நாம் எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது அது வந்து நமக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கிறது. இன்னொன்று மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்கின்ற பொழுது வாதப்பித்த சிலேற்பங்கள் வந்து அதிகரித்து ஒன்றோடு ஒன்று அதிகரித்தா வந்து நோய் வரும்னு சொல்லி நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார். இருந்தாலும் கூட இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கிற இயற்கையாக இருக்கிற வேதிப்பொருட்கள் குறைந்தாலும் அதிகரித்தாலும் நமக்கு நோய் வரும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துவோம், அதிலிருந்து நான் அந்த பிரச்சனைகள்லேருந்து நாம் தவிர்த்து கொள்வதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த இயற்கையான காய்கறிகளை அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நாம் பெறுவதற்கு தினமும் அன்றாட நம்ம வாழ்க்கையில் அதை நாம் பயன்படுத்தணும்.